மாலி சார் கச்சேரி அங்கே ஒரு சின்ன வயசில் அவர் பக்கத்து ஊரில் வாசார். அப்போ போய் நான் அங்கே போய் பார்த்துட்டு கேட்டுட்டு வந்தேன். எங்கள் தாத்தா கச்சேரியும் கேட்டிருக்கேன், அவரோட கூட போவேன் கச்சேரிக்கெல்லாம். ஆனால் இந்த மாலி சார் கச்சேரி கேட்டோடனே அது எனக்கு ரொம்ப ஒரு இன்ஸ்பைர்ட் மாதிரி ஒரு அதே மாதிரி வாசிக்கணும்னு ஒரு ஆசை வந்தது. ஆனால் அது அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியாது, இருந்தாலும் அதை அப்படியே ஒரு தடவை கேட்டு எல்லாம் கம்ப்யூட்டர் மாதிரி மைண்டில் வச்சுக்கிறது தான். அதை கொஞ்சம் அப்படியே அவர் ஒரு வாசி நினைவு நாம் அப்படியே நான் அது மாதிரி வாசி ஃபாலோ பண்ணி அதை மைண்ட் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி வச்சேன். நவரச கன்னடா அது ஒரு தடவை தான் கேட்டேன், அதை நான் கற்றுக்கலை. இருந்தாலும் அதை அப்படியே கேட்டு அப்படியே வாசேன். அதை என்ன எடுத்துன்னா ஒரு சந்தர்ப்பம் வரும்போது அவர் ஒரு இதில் என்னை வாசிக்க சொல்லி கேட்கும்போது அந்த பாட்டையே அவர்கிட்டயே வாசி காட்டினேன். அப்போல்லாம் எனக்கு ஒரு பயம் இருக்காது, சின்ன வயசில் ஒரு தைரியமாக வாசிட்டேன். ஸோ அவர் அதுக்கப்புறம்தான் அவர் என்னை இங்கே வர சொல்லி சொன்னது. மெட்ராஸுக்கு வந்தது எப்படின்னா, எங்கள் மாலி சார் ஒரு கச்சேரிக்கு வந்தார் திருவாரூரில் நான் இருக்கும்பொழுது. அப்போது எனக்கு 11 வயசு இருக்கும்போது 10 வயசுலேயே வந்தார் அவர். அப்போ நான் அவர்கிட்ட வாசி காட்டினேன்னு சொன்னேன், நான் அதோட வாசி காட்டினோடனே நீ சென்னைக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னார். நான் படிச்சுட்டுருக்கேன், எங்கள் அப்பா வந்து 10 வயசாக இருந்தால் இந்த பையனை தனியாக அனுப்ப முடியாதுன்னு சொல்லிட்டார். அதனால் அந்த லீவு நாளில் நான் போய் கொஞ்சம் அங்கே இருந்து அவரோட அப்போ ஒரு 5-6 கீர்த்தனம் அப்படியே கேட்டு கேட்டு இது பண்ணி நான் இது பண்ணிட்டேன். இவருக்கு வந்து யாருக்காவது ரொம்ப ஒருத்தருக்கு யாருக்காவது சொல்லிக் கொடுத்து ஒரு மூடில் சொல்லிக் கொடுப்பார், சில பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு. அப்போ நாங்கள்லாம் வந்து அப்படியே கேட்டு அதை நிறையா இருக்குது. அவர் கச்சேரியில் வந்து அவர் ஒரு ஸ்டாண்டர்டு நமக்கு இருந்தால் தான் அவர்கிட்டேருந்து பிக்கப் பண்ணிக்க முடியும் ஆல்சோ. அதாவது புல்லாங்குழல் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவல் டு புல்லாங்குழல் அப்படின்னு போட்டு இந்த பக்கம் என்ன எழுதணும்னு சொன்னால் டாக்டர் ரமணி சார் எழுதணும், அதை தவிர வார்த்தை கிடையாது. இட் ஹஸ் பிகம் சினானிமஸ் த ஃப்ளூட் த நேம் ஃப்ளூட் வித் த நேம் ஆஃப் ரமணி ஃப்ளூட் ரமணி ஜஸ்ட் லைக் ஹிஸ் குரு ஃப்ளூட் மாலி பிஃபோர் ஹிம் ஹி ஹஸ் பிகம் வேர்ல்ட் ஃபேமஸ் அஸ் ஃப்ளூட் ரமணி. One thing I have to observe, it used to be said that his Guru Mali was a great genius but an inconsistent one. That is, he had his moods. He used to play brilliantly and at other times he used to even walk away from the stage during a concert. But I can safely say Sri Ramani has never done that. I would say his name is consistent Ramani. Dedication and hard work has made Vidwan Ramani sir an outstanding flautist of our generation. Based on Mali's foundation, he has created his own style and he is known for Shruti Shuddham and creative style of peaceful rendering. We pray Lord Krishna to bestow his choicest blessings on him and his family with health and wealth to shine in this field still for many more years to come. காரைக்குடி மணி வந்து ராஜா சுதிலயா ஒன்று ஏற்பாடு, கடைசி ப்ரோக்ராம் வந்து ராணி சீதை ஹாட்டர் சார் பகுடாடியா அது 2:45 மணி நேரம் ப்ரோக்ராம். அவர் எப்போ ஏற்பட்ட விப்பா நீங்கள் பார்த்துருந்தோ அவர் உட்காந்துருக்கார், அவர் வாசிக்க போகிறது 5 நிமிஷமோ 6 நிமிஷமோ தான். 2:45 மணி நேரம் ப்ரோக்ராம், நான் அதுக்கு போயிருக்கேன் அந்த ப்ரோக்ராமுக்கு நேரில் இருந்து பார்த்ததுதானே சொன்னேன். அவர் பொறுமையாக உட்காந்துருந்தார், வாத்தியங்கள்லாம் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு இடத்துல வந்த உடனே இவர் வாசிக்கலாம், அன்றைக்கு ஒரு ஹிந்துவோட வாசிக்கிறேன் லைஃப்பில் நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் மேக்ஸிமம் 7 நிமிஷம் வச்சுருவாங்க. அந்த ஹிந்துவோட அன்றைக்கி அவர் வாசித்தது
பாக்கி ஒண்ணுமே மனசுல இருந்துக்கு அது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படி வச்சுட்டாரு அவர் வந்து ஆச்சரியமா இருந்தது முடிச்சுட்டா அவ்வளவு அதுக்கப்புறம் பாக்கி எல்லாரும் இது பண்ணா கச்சேரி முடிஞ்சது ரெண்டு சமாச்சாரம் ஒன்று வந்து 3 மணி நேரம் 2:45 மணி நேரம் கச்சேரியில் அவர் ஸ்தானத்தில் இருக்கிற யாரேன்னு ஒருத்தர் 7 நிமிஷத்துக்காக அது முதல்ல இல்லை கடைசியிலே இல்லை நடுவில் எங்கேயோ அவர் பொறுமையாக உட்காந்துருப்பாளா நீங்க பார்க்கணும் இந்த காலத்தில் யாரையும் இருப்பாளா அப்படின்னு அது அவளுக்குள்ள உண்டான ஒரு பரஸ்பரம் ஒரு மரியாதை அன்பு எல்லாம் இருக்கு அது கட்டுப்பட்டு அது ஒன்று இருக்கு அப்படி பரஸ்பரம் ஒரு அன்பு பிரியம் இருந்தால் கூட தொழில்னு வந்தானாக்கே தனக்குன்னு ஒரு ஸ்தானம் இல்லையா அவர் அதை பற்றி கொஞ்சம் கூட பொருட்படுத்தலாம் பெரிய ஒரு குணம் பொறுப்பியாளர் பற்றி தப்பாக சொல்ல மாட்டார் அப்போ இந்த ரெண்டாவது கொடுத்தது வந்து 7 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் எனக்கு அது போதும் 3 மணி நேரம் யார் வாசித்தாலும் அதை பற்றி கவலை இல்லை அந்த 6 நிமிஷத்தில் நான் நிலைநாட்டிடுவேன் என்னுடைய வித்துவத்தாங்கிற மாதிரி அன்னைக்கு அப்படி ஒரு இந்துவளை வாசிருக்கேன் எல்லா வித்வான்களையும் பெரிய வித்வான்கள் யார் வந்தாலும் அவள்கிட்டருந்து கேட்டு அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரை மணிங்கர் கச்சேரி கேட்டு வந்தால் சரசதாமதான ஒரு தடவை பாடினா அது மைண்டில் அப்படியே சரசமதன அப்படின்னா அது அதை அந்த மைண்டில் அதையே நான் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டால் மறுநாளைக்கு மறந்து போயிடும் மறுபடியும் அதையே ரீகலெக்ட் பண்ணி அதை ஞாபகப்படுத்தி அதை எப்படியா வாசிக்கணும்னு ஒரு எந்தூசியாசத்தில் அதை ரொம்ப ஆர்வத்துலேயும் ரொம்ப அதை பண்ணியிருக்கோம் ಸರ್ ರಮಣಿ ಸರ್ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡಬೇಕಂತಾರೆ ನಾನು ತುಂಬ ಚಿಕ್ಕವನು ಏನು ಮಾತಾಡಬೇಕಂತ ಗೊತ್ತಾಗಲ್ಲ ಈಸ್ ಎ ಲೆಜೆಂಡ್ ಆ್ಯಂಡ್ ಅವರು ಒನ್ ಆಫ್ ದಿ ಗ್ರೇಟೆಸ್ಟ್ ಫ್ಲೂಟಿಸ್ ದ ಕರ್ನಾಟಕ ಮ್ಯೂಸಿಕ್ ಫೀಲ್ಡ್ ಹ್ಯಾಸ್ ಎವರ್ ಸೀನ್ ವಿತ್ ಮೋರ್ ದ್ಯಾನ್ 60 ಇಯರ್ಸ್ ಆಫ್ ಕಾನ್ಸರ್ಟ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಬಿಹೈಂಡ್ ಹಿಮ್ ವಿದ್ವಾನ್ ರಮಣಿ ಸರ್ ಹ್ಯಾಸ್ ಬಿಕಮ್ ಸಿನಾನಿಮಸ್ ವಿತ್ ಎ ಮ್ಯಾಜಿಕಲ್ ಬ್ಯಾಂಬೂ As a worthy disciple of the great flute wizard T.R. Mahalingam, Ramani sir has not only carried on the great legacy but also has improvised the flute playing technique, creating a gayaki style of playing. At this juncture, I pray for summons from the Almighty to bless him with health, wealth and prosperity and still a long productive career. ரமணிக்கு இப்போ 81 வயசுன்னு தெரிஞ்சதுலேருந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் இந்த 81 வயசில் அவர் வந்து வாசிக்கிறதுக்கு என்னென்ன சிரமப்பட்டிருப்பார் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருப்பார் அவர் ஒரு ஃபீல்டு தனக்குன்னு வகுத்து ஒரு நிர்ணயம் பண்ணதுக்கு என்ன பாட்டு போட்டுவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் காரணம் நாங்கள் ரெண்டு பேரும் அந்த காலங்களில் ரொம்ப அந்யூன்யமாக பழகி ரொம்ப நெருக்கமாக பழகி பாடம் பண்ணுறதுலேருந்து இருக்குது ஒரு சர்ச்சை வாசிக்கிறது எல்லாமே ஒன்றா இருந்த நேரங்கள் அது அவர் வாத்து அவர் குருநாதர் மாறிக்கிட்டே நான் ரொம்ப நெருக்கம் ரொம்ப அவர் நிறைய அவர் வாட்சி கேட்டிருக்கேன் அவர்கிட்டே நிறைய பழகியிருக்கேன் ஒன்றா பழகியிருக்கேன் நல்லா நல்லா ஒன்றா செஞ்சுருக்கோம் எனக்கு அவர் ஒரு இது மட்டும் எனக்கு ஞாபகம் வந்தது கால்குருஷி அருணாசர் வந்து திருவாரூர் ராஜத்தில் கற்றுக்கிட்டார் அவர் முதல் ஒரு பாராட்டு விழா பண்ணார் கோயில்பட்டில் 52 அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா ராயத்தினுள்ள என்கிட்ட 1000 பேர் சீட்டை வந்தால் அதில் ஒரே ஒரு அருணாசுரம் தான் கிடைச்சாருன்னு அவர் சொன்னார் அன்னைக்கு அதே மாதிரி மாலி நானும் மாலி பேசிட்டு எகேஷி எத்தனையோ பேர் என்ன வர்றா போறான்னு பார்க்குறா வரான் ஆனால் ரவணி மாலி எனக்கு ஒருத்தனும் கிடைக்கலன்னு சொன்னோன்னே எனக்கு இந்த இது அந்த ரெண்டி கம்பேர் பண்ணும்போது இதுதான் எனக்கு தெரிஞ்சது ரவணி அப்படி ஒரு ஸ்தானத்தை அவர் வச்சுருந்தது பெரிய அந்த அவருக்கு அப்புறம் மாலிக்கு அப்புறம் புள்ளாம்பாடுனா ரமணி தானங்கிற நாங்களே சொல்லிட்டு சங்கீத உலகத்துலேயே அதை அச்சி சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தாச்சு அவருடைய வாசிப்பில் எனக்கு அசாத்தியமான ஒரு ஈடுபாடு அவரோட ரெக்கார்டிங்கை கேட்டு நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன் அதில்
அவரோட ஞானத்தை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும். என்ன அப்படின்னா, அவருடைய ஹார்ட் ஒர்க் பயங்கரமான சாதனை. அந்த லயம் அப்படி பிடிச்சிருக்கும், கெட்டி அப்படி இப்படி இந்த ஆடாது. மேல் கலர் வாசி மாதெல்லாம் அவ்வளவு கிரிப்போடு இருக்கும். அது நல்லா அசர சாதனம் பண்ண ஒரு வித்வானுங்க தான். அது கிடைக்கும், எல்லாருக்கும் அது கிடைக்காது. ஓவர் சோ மெனி இயர்ஸ் ஹீ இஸ் அப்சர்வ் ஃப்ரம் எவ்ரிபடி, ஜஸ்ட் நாட் ஃப்ரம் இஸ் குரு. அண்ட் ஹிஸ் பேஷன் டு லேர்ன் மோர் சாங்ஸ், பேஷன் டு லேர்ன் மோர் அண்ட் மோர் ராகாஸ், ப்ரெசன்ட் மோர் அண்ட் மோர் ராகாஸ், இட் சீம்ஸ் எண்ட்லெஸ். ஐ திங்க் தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் ஹால்மார்க் ஆஃப் அ கிரேட் மியூசிஷியன். யார்கிட்டேருந்து வேணாலும் அவர் அந்த கீர்த்தனமோ இல்லை அந்த ஒரு உருப்படியோ ரொம்ப அழகாக இருந்தாக்கா, ரொம்ப சந்தோஷமாக, எந்த விதமான ஈகோ இல்லாமல், ஒரு ஈகோலெஸ்ஸாக, இவ்வளோ பெரிய வித்வான், இவ்வளோ பெரிய ஸ்டேச்சர், அவருக்கு வராத டைட்டில்ஸ் இல்லை, வராத ஒரு ஸ்தானம் இல்லை, வராத ஒரு ஸ்டேச்சர் கிடையாது. எல்லா ஜென்ரேஷன்ஸோடையும் ஜெல்லாயின்ட்டு குழந்தை பாடினா கூட நேராக அவர் பாட்டுக்கு யாரோட தெய்வம் இல்லாமல் அவர் பாட்டுக்கு கிளம்பி வந்து கச்சேரி கேட்க வருவார். ரொம்ப அழகாக அப்ரிஷியேட் பண்ணி, ஒரு குழந்தை பாடினாலும் சரி, ரொம்ப பெரியவாக பாடினாலும் சரி, அந்த சங்கீதத்துலேருந்து, அவ சங்கீதத்துலேருந்து இருக்கிற நல்ல அம்சங்கள்லாம் அவர் ரொம்ப அழகாக அதை அப்ரிஷியேட் பண்ணி, அது வந்து அதுலேருந்து இவரும் அப்சர்வ் பண்ணிட்டு, இவரும் அவளோட ஷேர் பண்ணிட்டு, அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய உதார ஹிருதயம் உள்ள ஒரு ரொம்ப பெரிய மனசுவி, ரொம்ப பெரிய மியூசிஷியன். கிளாசிக்கல் மியூசிக், கிளாசிக்கல் கான்சர்ட்ஸ் வச்சிருக்கார், ஜுகல்பந்திகள் நிறையா வச்சிருக்கார், அப்புறம் நிறையா இந்த மாதிரி ஒரு ஃபியூஷன் ஷோஸ் எல்லாம் கூட வச்சிருக்கார். ஆனால் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் கர்நாடிக் மியூசிக்கோட கிரேட்னஸை வந்து குறைச்சிருந்தோம், கர்நாடிக் நம்ம கர்நாடக சங்கீதத்தோட எசன்ஸை குறைச்சிருந்தோம் வாசிச்ச சரித்திரமே கிடையாது. எல்லா விதமான ராகங்களும் ஒரு வேகட வாசிச்சார்னாக்கா, ஒரு ஆனந்த பேரவி வாசிச்சா, ஒரு சுரட்டி வாசிச்சாக்கா, ஒரு சஹானா வாசிச்சா, ஒரு சங்கராபரண வாசிச்சாக்கா, ஒரு பிந்து மாலினி வாசிச்சாக்கா, ஒரு ஆந்தோலிக்கா வாசிச்சாக்கா, ஒரு ஆஹிர் பைரவ வாசிச்சாக்கா, ஒரு மாண்டு வாசிச்சாக்கா, அதோட கலர், அதோட இன்டெக்ரிட்டி, அதோட எஸ்தெட்டிக்ஸை ரொம்ப அழகாக அதை பாதுகாத்து ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வாசிச்சிருக்கார். எல்லா வித்வான்களையும், பெரிய வித்வான்கள் யார் வந்தாலும் அவள்கிட்டருந்து கேட்டு, அது மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மதுரை மணிங்கர் கச்சேரி கேட்டு வந்தால் சரசதாமதான ஒரு தடவை பாடினா அது மைண்டில் அப்படியே சரசமதன அப்படின்னா அந்த மைண்டில் அதையே நான் வச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டால் மறுநாளைக்கு மறந்து போயிடும். மறுபடியும் அதையே ரீகலெக்ட் பண்ணி அதை ஞாபகப்படுத்தி அதை எப்படியா வாசிக்கணும்னு ஒரு எந்தூசியாசத்தில் அதை ரொம்ப ஆர்வத்துலேயும் ரொம்ப அதை பண்ணிடும். ரொம்ப வேண்டியவர். அதே மாதிரி எத்தனையோ பிரதங்கள் இருந்தால் கூட எங்கிட்ட ஒரு தனி அபிமானம், அன்பு எல்லாம் வச்சிருக்கார். ஏதாவது ஒரு அபிப்பிராயம் மன திருத்தனா ராத்திரி டைம் கூட பார்க்க மாட்டார். பண்ணி நீயா இந்த குரு நல்லா இருக்க பாரியா சொல்லி விட்டேன் சொல்லி நான் அப்ரூவ் பண்ணால் தான் அதை கட்சியில் வாசுவார். ரமணி சாருக்கு 80 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா என்னால் நம்பவே முடியல. அவர் நானும் ஒன்றாவே வந்த விதம் அவர் இன்டர்நேஷ்னல் ஃபிகர் ஆகிட்டார். நாங்கள் அவ்வளோ ஆகலை, ஆனாலும் அவரும் நானும் ஒரே ஒரு திருவாரூர், இந்த அபிமானம் கூட எனக்கு இருக்குது. அவருடைய சங்கீதத்தை 50 வருஷமாக நான் கேட்டுருக்கேன். அந்த ராகம் பாவமும் அந்த அழுத்தமும் அந்த சுரங்கள் போடுறபோது அதில் கணக்கு இருக்கும், ஆனால் பாவத்தோடு அது இந்த ரிவரில் போட் போகிற மாதிரி அப்படி அழகாக போகும். இவ்வளவு உலக பிரசித்தமாக இருந்தது, இவ்வளவு சிம்பிளாக இருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணித்து. ஸோ நம்மளும் அந்த மாதிரி இருக்கணுங்கிற ஒரு ஆசை எல்லாருக்கும் வரணும்னு நினைக்கிறேன். நான் அவ்வளவு பிரபலமாக ஆனால் கூட தெரியவே இல்லை அவரை பற்றி. அவரை வந்து 80 வயசு மாத்திரம் இல்லை, 100 வயசு வரைக்கும் இருந்து எல்லாருக்கும் சங்கீதத்துக்கு சேவை பண்ணி சிஷியாலெல்லாம் நல்லா தயார் பண்ணுறது அவர் இன்னும் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்கிறேன். But he vibed not just what the greatness of Mali sir, but
as others have mentioned, he brought it onto the world stage by including the North Indian methodologies into the playing of the flute. So what he then gave to his shishyas is a whole other perspective, an international bearing. Him, he started traveling with the great Ravi Shankar and many other people who traveled abroad, started performing. Even kacheris were not easy in those days for an instrument like the flute, as it is today also. It is still a rare instrument. If you think of the number of people who are learning or performing flute, it is still minimum compared to the violin or the mridangam or the vocal. So I think one has to give so much credit to the Vidwans of that generation. They got it with great difficulty. They lived exemplary lives in order to give it to the next generation, and have taken the music forward in a way that this generation will never be able to fathom. ரொம்ப சந்தோஷமாச்சு. இன்னைக்கு எயிட்டி பர்த்டே கேள்விப்பட்டேன். பகவான் உங்களுக்கு நல்லா மஞ்சள் கொட்டுன்ற பூர்ண ஆசீர்வாதம் பண்ணுறேன். வித் மை ஹார்ட் டு ஆல் யுவர் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் ஃபேமிலி. பெரிய லெஜண்ட், அவருக்கு ஒரு சிஸ்டர் அனதர் லெஜண்ட். இந்துஸ்தானி சௌரேஷியாவில் நிறைய வாசிருக்கார். அந்த இந்துஸ்தானி டெக்னிக்ஸே அழகாக நம்ம கர்நாடக சங்கீதத்தில் யூஸ் பண்ணி ரொம்ப அழகாக வாசிருந்தோம். நிறைய கேட்டுக்கணும்னு கேட்டுட்டோம். இந்த பான்சுரிங்கிற பெரிய வாத்தியத்தை முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணதாக அவர் பாஷத்தில் என்னென்னா எல்லாத்துலேயும் லயம் இருக்கு. ஸ்ருதியில் லயம், ராகத்தில் லயம், தாளத்தில் லயம், எல்லாமே பர்ஃபெக்டாக வாசிச்சு இன்றைக்கும் டாப் கிரேடில் இருக்கார். நிறைய சிஷ்யான தயார். அவர் இன்னும் பல நாள் இந்த கர்நாடக சங்கீதத்துக்கு சேவை செய்வார். நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும், உருவாயிருக்கணும். அந்த பேஸ் ஃப்ளூட்டில் வாசிச்சது எப்படின்னு கேட்டாக்கா, ஒரு அந்த பனாலால் கோஷ் கேட்ட ஒரு தடவை அது மாதிரி வாசிக்கணும்னு ஒரு ஆசை இருந்தது. அப்போ அஞ்சு கேட்டால் சரி வாசிட்டு இருந்தேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ராமச்சந்திரா மிஷன்னு பதில் இருக்கார், சாரி ராஜகோபாலாச்சாரின்னு, அவர் என்ன பண்ணினா ஃப்ளூட்டிஸ்ட் வாசிப்பார். எங்கிட்டையும் என்னுடைய ஸ்டூடெண்ட் மாதிரியும் அவர் மாணி சாருக்கு ரொம்ப பிடிக்கும். அஞ்சு கேட்டையில் தான் வாசிப்பார். அவர் அஞ்சு கேட்டைக்கு ஒரு பேஸ் ஃப்ளூட் வந்து கல்கட்டாவிலேருந்து எனக்கு முத முதல்ல வாங்கி கொடுத்தார். அதை நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதை அந்த ஃப்ளூட்டை இதை வாசித்து அதை கச்சேரியில் ஒரு கச்சேரியில் அதை ட்ரை பண்ணேன். அஞ்சு கிட்ட வாசிக்கும் போதே நான் அந்த பேஸ் ஃப்ளூட்டை வாசிட்டேன். கச்சேரியில் அவர் முதல்ல நல்ல மனசு. அது எப்படி சொல்லணும்னா, பக்கவாத்தியங்கிற முறையில் பார்க்கும்போது அவர் கச்சேரியில் வந்து ஒரு பல்லவி வாசிக்க போகிறார் அப்படின்னாலும், வயல் வாசிக்கிறார், மிருதங்க வாசிக்கிறார், அவளை கூப்பிட்டு என்ன பல்லவி எந்த இடத்துல அவர் சுர வாசிக்கிறார், அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் எதுக்காகனா அவளும் வந்து வாசி பேர் வாங்கணும் அந்த கச்சேரியில் அப்படின்னு ஒரு உயர்ந்த மனசு. அவர் அப்படியே சொன்னால் கூட அவர் வந்து அவளை வாசிக்க விட முடியாமல் பண்ண முடியும். அவருடைய ஒரு மேதாவிலாசம் அந்த மாதிரி இருந்தாலும், ஒரு சின்ன பையன் வாய்ஸாக கூட அவனையும் அந்த எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணி அந்த கச்சேரியில் நல்லா வாய்ஸா அப்படிங்கிறப்பட கொண்டு போகிற அந்த பெரிய மனசு வந்து நாங்கள் பல இதில் நாங்களும் அனுபவிச்சிருக்கோம், அதை பார்த்துருக்கோம். இந்த ராகம் அந்த ஃப்ளூட்டில் வந்து தோடி மற்ற பிரதிமதங்கள் எல்லாமே வாசிக்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அது இந்த மாதிரி ரொம்ப எது எது ரொம்ப சிரமமாக இருக்கோ அது அவர்கிட்ட வந்து ஆவாகனமாகி கையில் வந்து அவர் வாசிக்கும்போது அது அவ்வளோ அபரிமிதமாக இருக்கும்போது நிறைய கேட்டிருக்கோம். பிரமிச்சு போய் பார்த்துருக்கோம். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கும் ஒரு கச்சேரி எக்ஸ்பீரியன்ஸ், பாம்பே சண்முகானந்தால 83 or 84 நினைக்கிறேன் நான். அன்றைக்கி ரஞ்சரி ராகந்தான பள்ளி வாசிச்சார் அவர். இந்த ரஞ்சரி ராகம் வந்து நான் அப்படி வாசி கேட்டதே கிடையாது, யாரும் வாசிக்க கேட்டது கிடையாது.
ஒரு பஞ்சமும் இல்லாத ராகம் அந்த ஃப்ளூட்டில் என்ன ஷிஃப்டிங் அது. அதாவது இது வந்து ஒரு டெக்னிக்கலாக பார்த்தா அவர் செஞ்சிருக்கிற ஒரு சாதனை வந்து கணக்கிலேயே அடங்காது. சாகித்யத்துக்கு எப்படி ப்ளோ பண்ணணும், சொரம் வாசிக்கிச்சு என்ன ப்ளோ பண்ணணும், இது ரொம்ப அவர் வாசிக்கும் போது கேட்டால் தெரியும், சாகித்யம் தனியாக தெரியும். எந்த கீர்த்தனை நம்ம எடுத்தனாலும் வந்து அவர் வாசித்தாலும் ஒரு எவரி மாட்டை வாசிச்சார்னா அந்த எவரி மாட்டேங்கிறது ராகம் வாசிக்கும் போது வேறு ப்ளோவிங் ஆகும். கீர்த்தனை வாசிக்கும்போது பர்ஃபெக்டாக அந்த கீர்த்தனை வந்து உட்காரும். அந்த மாதிரி இந்த சாகித்யம் நமக்கு தெரியும். இப்படி அவர்கிட்ட வந்து பல நான் அவரை வந்து என்னோடய குருஸ்தானமாக குருநாதராக தான் நினைக்கிறேன். எங்கள் வாத்தியார் ஆர்எஸ் கோபாலகிருஷ்ணன் மாதிரி அவரை நினைக்கிறேன் நான். அந்த சாலை தான் அவர். அவர்கிட்ட பல விஷயங்கள் தெரிஞ்சுட்ருப்போம். 1989 திருவிழா தியாகராஜா பஸ் வந்து சுந்தரம் சார் ஏற்பாடு பண்ண டூர் வந்து என்னோடய ரமணி சாரோட ஃபஸ்ட்டு அது ஒரு பெரிய டூர். அது ராஜாராவும் நானும் வாசித்தோம். அதில் அந்த அதாவது 1.5 மாதத்துக்குள்ளே அந்த ஒரு 20 கான்சர்ட்டை வந்து ரிப்பிட்டேஷனே கிடையாது. எந்த கீர்த்தனும் கிடையாது, பல்லவி ரிப்பிட்டேஷன் கிடையாது. என்ன எனர்ஜி அந்த இதில் வாசிப்பில் அவருக்கு. நான் ஒன்று சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சது என்னென்னு கேட்டால், திரைப்படத்தில் வந்து சினிமா உலகத்தில் நடிகர்கள் சிவாஜி கணேசன் வந்து அத்தனை பேருக்கும் ரோல் மாடல். அவரோட பாதிப்பு இல்லாமல் ஒரு நடிகரோட இன்றைக்கி இல்லைன்னு சொல்கிறான் அவெல்லாம் சொல்லிட்டு இருக்கா, அது உண்மை. அதே மாதிரி ஃப்ளூட் உலகம்னு எடுத்துக்கிட்டான், ரமணி சாரோட பாதிப்பு இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. இது என்னோடய தீர்மானமான ஒரு நம்பிக்கை. நேர்மையானவர் அப்படிங்கிறதுக்கு நான் எதுக்கு சொல்லுவேன்னாக்கா, ஆசை பக்கவாதிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே தொழில் தான் பண்ணுறோம், காசு பணம் சம்பாதிக்க தான் தொழில் பண்ணுறோம். கச்சேரி முடிஞ்சு அந்த பணத்தை நேர்மையாக பிரித்து கொடுக்கறதுக்கு இவர மாதிரி ஒரு மனுஷன் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ நேர்மையாக இருக்கேன். திருவாரூருக்கு பேர் கொண்டு வந்ததே இவராக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். திருவாரூர் என்பதே அது அப்படியே உண்டு. மற்றபடியே இவ்வளோ வயசானாலும் எப்போவும் அவர் மைண்டில் புதுசாக என்ன பண்ணலாம், எப்படி அந்த சுரங்களை இது பண்ணலாம், என்ன கணக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற நினப்பு எப்போ பார்த்தாலும் ஓடிட்டு இருக்கோம். நல்ல வேலை அவர் மிருதங்க வைத்துவானா இல்லை. அவரை மாதிரி ஒரு ஹியூமன் பீயிங் நான் பார்த்ததில்லை. அவ்வளோ ஒரு எளிமை, அவ்வளோ பெரிய வித்வான்னு அவரோட வாசப்பறந்தான் அது தெரியும். அவரோட பழகும்போது அவ்வளோ குழந்தை மாதிரி பழகுவார். இன்னொன்று, லய விஷயத்தில் அவ்வளோ ஈடுபாடு. என்ன மாதிரி ஒரு சின்ன ஏதோ ஒரு கோர்வை சொன்னால் அந்த கோர்வை அன்னைக்கு கச்சேரியில் வாசித்து அதை இன்னும் அதை நம்ம சொன்ன கோர்வையாக மெருகேற்றி அது ரொம்ப அழகாக பெருசு பண்ணிடுவார். நமக்கு கௌரவம் கொடுப்பார். அவன் சொன்ன கோர்வை தான் நான் வாசித்தேன்னு அதை அக்னாலேஜ் பண்ணுவார். அதே சமயம் ஈவன் ஃபைனான்ஷியலி ரொம்ப தாராளமாக எல்லாருக்கும் அவருக்கு கச்சேரியில் வந்த சம்பாவனைகளையும் ரொம்ப ஒரு பிரமிக்கத்துக்க லெவலில் சம்பாவனைகள்லாம் கொடுத்துருக்கார். அக்கம்பரிஸ்டை வந்து அவ்வளோ ஒரு பிரதர்ஸ் அஃபெக்ஷனோட பழகுவார். அதாவது அவரை மாதிரி ஒரு நல்ல மனுஷன் வந்து நம்ம யாரும் பார்க்க முடியாது. அது எல்லாரும் சொல்லுவார். எனக்கு என்ன ரொம்ப அவர்கிட்ட ஒரு தனியாக என்ன ஒரு அப்சர்வ் பண்ணியிருக்கேன்னா, சமயோச்சிதமாக பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஆர்ட். அது வந்து எல்லாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வராது. எங்கே என்ன எப்போ எவ்வளோ பேசணும் அப்படிங்கிறது அன்பிலீவபிள். மாமா வந்து ஒரு ஃபங்க்ஷனில் பேசினாலும் சரி, ஆற்றில் பேசினாலும் சரி, எவ்வளோ பேசணும், ஒருத்தரை பற்றி பேசினாலும் சரி, ஒரு விஷயத்தை பற்றி பேசினாலும் சரி, எதை பற்றி பேசினாலும், எவ்வளோ பேசணும், அது எந்த அளவுக்கு சொன்னால் அடுத்த வாழ்க்கு அதை எடுத்துக்கிற அளவு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து தான் ரொம்ப அழகாக பேசுவார். என் ரமணி என்னல்ல இதே என்னன்ற நபூத்தோ நபோஷத்தை அந்த வக்தி என்ன ತುಂಬ ಅವರೆಲ್ಲ ಶತಮಾನ ವ್ಯಕ್ತಿಗಳು. ನನ್ನೊಂದು ಭಾಗ್ಯ ಏನಂದರೆ ಎನ್ ರಮಣಿ ಸಾರ್ ಜೊತೆ ನಮ್ಮದು ಆರು ಪರಂಪರೆ ನನ್ನ ಪರಂಪರೆ ಉಡಿಸಿದ್ದೀವಿ. ಮೊದಲದು ಪಾಲಗಡ್ ಮಣಿನಾಯ್ಡು ಉಡಿಸಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಶಿಷ್ಯರು ಎಮ್ ಎಲ್ ವೀರಭದ್ರ ಅವರು ಉಡಿಸಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಶಿಷ್ಯರು ಕೆ ಎನ್ ಕೃಷ್ಣಮೂರ್ತಿಗಳು ಉಡಿಸಿದ್ದಾರೆ, ಅವ್ರ ಶಿಷ್ಯ ನಾನು ಸಿ ಪಿ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಉಡಿಸಿದ್ದೀನಿ, ನನ್ನ ಶಿಷ್ಯ ಗುರುಪ್ರಸಾದ್ ಉಡಿಸಿದ್ದಾರೆ, 5 ತಲೆಮಾರು ಉಡಿಸಿದ್ದೀವಿ. ನಾನು ದೇವರು ಲಕ್ಷ್ಮೀದೇವರು ಕೇಳೋಣ ಅಂದರೆ ಇನ್ನು 5 ತಲೆಮಾರು ನುಡಿಸ್ಲಿ, ನಮ್ಮ ಪರಮ ನುಡಿಸ್ಲಿ ಅಂತ ಕೇಳಿಕೊಂಡು ಈ ಬಾಲ ಭಾಷೆ ನಾನು ಇಲ್ಲಿಗೆ ಮುಗಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಸಲ ಪೇರ್ ಅಂತ ವಾದ್ಯತಕ್ಕೇನು ಪೊರಕ್ಕೆ ಪೊರಪ್ಪ ಸಲ ಪೇರ ಭಗವಾನ್ ಪಡೆಪ್ಪ ಅಂತ ಮಾದರಿ ಪಡೆಚದಲ್ಲ ರಮಣಿ ಸಾರ್ಲಾಂ ಪುಲ್ಲಾಂಗಳಕ್ಕೆ ಪಡೆಚಿ ಭಗವಾನ್ ಅನುಚಿರ್ಕ್ರವ.
அவருடைய அரங்கேற்றத்துக்கு செல்லும் பாக்கியமும் எனக்கு கிடைத்தது. அவரோட மணியான வாசிப்பு எண்ணற்ற ரசிகர்களை அவருக்கு பெற்று தந்திருக்கிறது. நான் இங்கு ஒன்று சொல்லித்தான் ஆக வேண்டும். இவ்வளவு மேதையாக இருந்தாலும் பழகுவதற்கு சற்றும் ஆடம்பரம் இல்லாமல் மிகவும் எளிமையானவர். And the way he has conducted himself on the concert platform and off the stage with organizers is something which we really respect him and regard him for that wonderful quality as a human being. Jnanam matram illa, and the gunam vandu was something unique in him. The other aspect that I've always found with Ramani sir was whether he played in Hamsadhwani, Rasabha, whether he played in Music Academy, or whether he played in a Kalyana Kacheri, his respect for the compositions and the respect for the repertoire that he has gained was something special, and he shared the joy of playing the flute so well and enjoyed the company of the accompaniments and encouraged them. He did not mind playing with seniors as well as juniors, and that's a great contribution in bringing out the latent talent of upcoming artists. Dr. Ramani reaches a milestone in his life, Sahasra Chandra Darshanam, one who has witnessed 1,000 full moons. Blessed are those who reach this milestone and still have residual energy left over in them to take forward all that they have contributed during the first 80 years of their life. There are countless number of children who have passed out from the portals of his institution and who have taken to this beautiful instrument that has made Indian culture enriched over the years. And with the advanced electronic machinery coming into play, even in pure Shuddha Carnatic music, time has come to protect and preserve all the wind instruments. And I am sure every effort that is taken by the disciples of Dr. Ramani to take forward all that he has done in his lifetime will be a great step forward to preserve, perpetuate and propagate this great virasat of this blessed land of ours.